அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் அலாம் அல்லா நபிய பாதா அந்த கேள்வி தொடரிலே அடுத்ததாக ஒரு பெண் நோன்பிருக்கும் நிலையில் இரத்தத்தை காண்கிறாள் அது மாதவிடா இரத்தம் என அவள் உறுதியாக அறியவில்லை இந்நிலையில் அவளது நோன்பின் சட்டம் யாது என்று கேட்கப்பட்ட போது அவளின் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனெனில் அடிப்படையில் அவளுக்கு தெளிவு கிடைக்கும் வரை அந்த மாதவிடாய் இரத்தமாக கருதப்பட மாட்டாது அதாவது ஒரு பெண் வந்து அவளுக்கு சந்தேகமாக இருக்கின்றது நோன்பு காலங்களில் அவளுக்கு ஏற்படக்கூடிய இரத்தம் மாதவிடாயா என்னென்று அவளுக்கு தெரியல அப்போ எனவே அடிப்படை அவளுக்கு தெரியாது என்பது அந்த வகையில் அவள் அதனுடைய அதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் அவளுக்கு அந்த நோன்பு அவள் கடமையாகும் அந்த நோன்பை அவள் நோட்க வேண்டும் அடுத்ததாக ரமதான் மாத நோன்பின் போது மாதவிடாய் மற்றும் பிரசவ பிரசவிரத்தம் ஏற்பட்டுள்ள பெண்கள் பகற்பொழுதில் உண்ணல் பற்களில் ஈடுபடலாமா இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்களுக்கு உண்ணல் பர்களை பொறுத்தவரையில் எந்த தடையும் இல்லை மார்க்கத்தில் என்ற அவர்கள் அல்ல நோன்பாளிகளுக்கு மாத்திரம்தான் அது தடை செய்யப்பட்டுள்ளது என்றாலும் இவர்கள் இஸ்லாத்துடைய அந்த அமைப்பை இஸ்லாத்துடைய அந்த சட்டத்திட்டங்களை கருத்தில் கொண்டு தன்னுடைய சிறு பிள்ளைகள் இருக்கும் நேரத்தில் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் இப்படியான விடயங்களை உண்ணல் பர்கல் போன்ற இந்த விடயங்களை அவர்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் ஆரோக்கியமானது அது இஸ்லாத்துக்கும் மிகவும் நன்மை தரக்கூடியது அடுத்த விடயம் மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தம் ஏற்பட்ட பெண்கள் அசர் நேரத்தில் சுத்தமாகினால் அவர்கள் லுஹர் தொழுகையையும் சேர்த்து அசருடன் தொழ வேண்டுமா அல்லது அசரை மாத்திரம் தொழுதால் போதுமானதா என்று கேட்கப்பட்ட போது இதில் சரியான கருத்து அவள் அசரை மாத்திரம் தொழுவதாகும் ஏனெனில் அவள் லுகரையும் சேர்த்து அவசியம் தொழ வேண்டும் என்பதற்கு எவ்வித ஆதாரங்களும் இடம்பெறவில்லை கடமை நீங்கிவிட்டது என்பதே அடிப்படை சட்டமாகும் அதாவது அந்த லுஹருடைய அந்த கடமை அவளுக்கு நீங்கிவிட்டது அடிப்படை கடமையா அடிப்படை சட்டமாகும் நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் சூரியன் மறைவதற்கு முன் அசர் தொழுகையின் ஒரு ரக்காத்தை அடைகிறாரோ அவர் தொழுகையை அடைந்து விட்டார் ஒரு ரக்காத்தை ஏனும் சூரியன் மறைவதற்கு முன்னால் அசருடைய ரக்கத்தில் அடைந்தால் முழு அசருடைய தொழுகையும் அவர் அடைந்து விட்டார் இது சஹீபு நிபானில் வரக்கூடிய ஹதீஸ் இங்கு நபி அவர்கள் அவர் லுகரையும் அடைந்து விட்டதாக குறிப்பிடவில்லை அசரை அடைந்து விட்டதாகத்தான் நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் லுஹர் தொழுகையையும் சேர்த்து தொழுவது கடமை என்றிருந்தால் நபி அவர்கள் அதையும் சேர்த்து இங்கு குறிப்பிட்டிருப்பார்கள் ஒரு பெண்ணுக்கு லுகர் தொல்கையின் நேரம் நுழைந்த பின் மாதவிடாய் ஏற்பட்டால் அவள் சுத்தமாகிய பின் தப்பிப்போன லுகர் தொழுகையை மாத்திரமே மீண்டும் தொழ வேண்டும் சேர்த்து தொழுதல் என்னும் சட்டத்தில் லுகர் தொழுகையோடு அசர் தொல்கையும் சேர்ந்து தொழ முடியும் என்றிருந்த போதிலும் அவள் லுகர் தொழுகையை மாத்திரமே மீண்டும் தொழ வேண்டும் இதற்கு இங்கு எந்த அதாவது இங்கு கேட்கப்படக்கூடிய கேள்விக்கும் எவ்வித வித்தியாசமும் கிடையாது எனவே அல் குர்ஆன் சுண்ணா அடிப்படையிலும் ஒப்புவமை அதாவது கியாஸ் மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடிய சட்டங்கள் அதன் அடிப்படையிலும் சரியான கருத்தாக அவள் அசரை மாத்திரமே தொழ வேண்டும் ஒரு பெண் இசா தொழுகையின் நேரம் முடிவதற்குள் சுத்தமாகினால் அவள் இசா தொழுகையை மாத்திரமே தொழ வேண்டும் மகரிப் தொழுகையை அதனுடன் சேர்த்து தொழ வேண்டியதில்லை அடுத்த கேள்வி சில பெண்களுக்கு சிசு உருவாவதற்கு முன்னர் கருத்தரிப்பதற்கு முன்னர் அல்லது சிறு சிசு உருவாகியதற்கு பிறகு அவர்களுக்கு சில க அதாவது கருச்சிதைவுகள் ஏற்படுகின்றது இவ்வாறு கருச்சிதைவு ஏற்பட்ட பெண்களின் அன்றைய தின நோன்பினதும் இனி வரும் நாட்களில் உதிரப்போக்கு இருக்கப்போவதால் அத்தினங்களது நோன்பினதும் சட்டம் யாது அதாவது ஒரு பெண் வந்து சிசு அதாவது உருவாவதற்கு முன்னால் அல்லது உருவாகியதற்கு பின்னால் அவளுக்கு கருச்சிதைவு ஏற்படுகிறது அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு பின்னால் வரக்கூடிய இரத்த போக்கு இருக்க போகக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய நோன்புக்குரிய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்ட போது சிசு உருவாவதற்கு முன்னர் கருசிதையு ஏற்பட்டால் அவ்வி அவ் அதாவது அந்த இரத்த போக்கு பிரசவ இரத்தமாக கருதப்பட மாட்டாது அவளது நோன்பும் முறிந்து விடாது அவளது தொழுகைகளையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ஆனால் சிசு உருவாகும் அதாவது உருவான பிறகு கருச்சிதை ஏற்பட்டால் அவ்விரத்தம் பிரசவ இரத்தமாக கருதப்படும் இதன் போது பிரசவ இரத்தத்துக்குரிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் அதாவது பிரசவ இரத்த இரத்த போக்குக்கோ மார்க்கத்தில் எந்த சட்டமோ அந்த சட்டங்கள் தான் இங்கு அமுல் நடத்தப்படும் அடுத்ததாக கர்ப்பிணி பெண்ணுக்கு ரமதான் மாத நோன்பு காலங்களில் இரத்தம் வெளிப்பட்டால் அது அவளது நோன்பில் ஏதும் தாக்கத்தை ஏற்படுத்துமா ரமதான் மாத நோன்பு காலங்களில் பெண்ணுக்கு மாதவிடாய் பிள்ளை பேருக்கான இரத்தம் ஏற்பட்டால் அவளின் நோன்பு முறிந்துவிடும் சில கர்ப்பிணி பெண்களுக்கு கற்பம் தரித்த பின்னும் மாத மாதம் குறிப்பிட்ட நாட்களில் இரத்தம் ஏற்படும் அவ்வாறு இரத்தம் ஏற்பட்டால் அவளின் நோன்பு முறிந்துவிடும் நபிசல்லாம் அலை வசல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவள் தொழுகையையும் நோன்பையும் விட்டு விடு விட்டு விடுவதில்லையா என்று கேட்பதற் கேட்டதற்கு அவர்கள் ஆம் என கூறினார்கள் அதாவது நபி சொல்லாஹ் அலைய் அவர்களிடத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் பிரசவம் ஏற்பட்டால் அவர்களுடைய தொழுகையை விட்டு விடுவதில்லையா அப்போ நபி சல்லாஹ் அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள் ஆம் அவர்கள் விட்டுவிட வேண்டும் இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அவ்வாறு பிரசவ இரத்தம் ஏற்பட்ட அதாவது பிரசவ இரத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அவ்வாறு ஏற்பட்டால் பிரசவ இரத்தம் ஏற்படும் பெண்களின் சட்டம் இவளுக்கும் அமுல்படுத்தப்படும் அவ்வாறு அவளுக்கு ஏற்படும் இரத்தம் மாதவிடாயோ பிரசவ இரத்தமோ இன்று வேறு ஏதும் இருந்தால் அவளின் நோன்பு முறிந்து விடாது மாதவிடாய் பிரசவம் அல்லாத வேறு இரத்தம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டால் அது அவளுடைய உடல் நிலையில் வேறு வேறு இது அல்லாத சட்டங்களை அவர்களுக்கு நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் அவளுடைய இந்த தொல்கை நோன்புகள் முறிந்து விட மாட்டாது மேலும் இவ்வாறு கருப்பிணி பெண்ணுக்கு அவள் கருவுற்றது முதல் ஏற்படுவது அதாவது கருவுற்று முதல் சில கற்பிணி பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்படும் சில விடயங்கள் இரத்த போக்குகள் அவளின் வளமையான மாதவிடாய்க்கான உதிரப்போக்காக இருந்தால் மிகச்சரியான மார்க் அறிஞர்களின் கருத்தின் பிரகாரம் அதாவது மாதவிடாய் இரத்தமாகும் அதாவது அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த காலத்துக்கு அவளுக்கு மாத மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் காலங்களில் அவள் கருத்தரித்த பின்னும் சில பெண்களுக்கு வளமைக்கு மாற்றமாக ஏற்பட்டால் அது மாதவிடாயாகத்தான் கருதப்படும் இதன் சட்டமும் மாதவிடாய் இரத்தத்துக்கான சட்டமாகும் எனினும் அது நின்று விட்டதன் பின்னர் மீண்டும் அவள் வளமைக்கு மாறாக இரத்தத்தை கண்டு கொண்டால் அது மாதவிடாய் இரத்தமாக மாட்டாது எனவே நோன்பில் அது எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாது அதாவது சில பெண்களுக்கு இங்கே என்ன சொல்ல வரான்னு சொன்னால் சில பெண் பெண் சில பெண்களுக்கு வந்து கருத்தரித்ததன் பின்னாலும் இரத்தப்போக்கு சில நேரம் ஏற்படலாம் அந்த இரத்த போக்கு அவளுக்கு வளமையாக மாதவிடாய் காலங்களில் ஏற்பட்டால் அதற்குரிய சட்டம் மாதவிடாய்க்குரிய சட்டம் அந்த காலம் மாதவிடாய் காலம் அஞ்சு நாளோ ஏழு நாளோ அவருக்கு முடிஞ்சதற்கு பின்னாலும் அந்த இரத்த போக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்குரிய சட்டம் மாதவிடாய் சட்டமல்ல அதுக்கு பின்னால் அவளுக்கு நோன்பு நோக்கலாம் தொழலாம் அந்த வளமையான வேலைகளை வணக்கங்களை அவளுக்கு செய்யலாம் அடுத்ததாக ஒரு பெண்ணிற்கு தனது மாத சுழற்சியில் வளமையான நாட்களில் ஒரு நாளில் இரத்த போக்கு இடம்பெறுகிறது அதற்கு அடுத்த நாளில் இரத்த போக்கு இடம்பெறவில்லை இவள் என்ன செய்வது இவ்வாறு தனது மாதவிடாய் காலத்தில் ஒரு நாள் இரத்த போக்கு இருந்து அடுத்த நாளில் இல்லாமல் இருந்தால் இவ்விரத்த மாதவிடாய்க்குரிய இரத்தமாகும் அதாவது அவ்வாறு ஏற்பட்டால் அந்த இரத்தம் மாதவிடாய்க்குரிய இரத்தம்தான் இதன்போது மாதவிடாய் பெண்கள் எதிலிருந்து தவிர்ப்பார்களோ அவற்றிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் அதாவது மாதவிடாய் பெண்களுக்கு இஸ்லாமிய சட்டம் தொழக்கூடாது நோன்பு நோக்கக்கூடாது என்று சொல்கின்றதோ அதை அவள் என்ன செய்யணும் அதை அமுல் நடத்த வேண்டும் மேலும் சில இஸ்லாமிய அறிஞர்கள் பின்வருமாறு கூறுகின்றனர் யார் ஒரு நாள் இரத்தத்தை கண்டு மற்றைய நாளில் காணவில்லையோ இரத்தம் மாதவிடாய்க்குரிய இரத்தமாகும் இரத்தத்தை காணாத நாள் சுத்தமான நாள் ஆகும் அவ்வாறே இது பதினைந்து நாட்களுக்கு கணிப்பீடு செய்து கொள் கொள்வார் பதினைந்தாவது நாளுக்கு பின் இரத்த போக்கு ஏற்பட்டால் இது தொடர்ச்சியாக போக்காக கருதப்படும் இது இமாம் அகமது ரஹுல்லா அவர்களின் பிரபலமான கருத்தாம் அதாவது மாதவிடாய் பெண்களுக்கு அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிலர்களுக்கு என்ன செய்யும் இரத்தப்போக்கு ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் அவருக்குரிய அந்த நாள் பதினைஞ்சு நாட்களாக இருந்தால் அதற்கு பின்னால் வரக்கூடிய இரத்த போக்கு மாதவிடாய் அல்ல எனவே அந்த பதினைந்து நாட்களுக்குள் இஸ்லாத்துடைய சட்டம் தொழக்கூடாது நோன்பு நோக்கக்கூடாதுன்னு இருந்தால் அந்த பதினைந்து நாட்களுக்கு மாத்திரம்தான் அவள் அந்த சட்டத்தை அவள் கடைபிடிக்க வேண்டும் என்றது இந்த சட்டத்தை இங்கே எங்களுக்கு சொல்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே ஏனைய சில கேள்விகளையும் அதற்குரிய பதில்களையும் நாங்கள் காண்போம் ஜிஸாக் முல்லா